ஹாய், இது மோட்டர் மெக்கானிக்ஸ். அண்ட் இப்போ செயின்ஸ் ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா பிராஸ் கிட்னு ஒரு கிட் எல்லாரும் போட்டிருக்கோம்ல, அது எதுக்குமே நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது ரொம்ப லோடு தாங்கும், கொஞ்சம் பெரிய செயினா இருக்கும்ன்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ரொம்ப லைஃப் வரும் அந்த மாதிரி சொல்றாங்க. சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க. ஆனா உண்மையான ரீசன் என்ன, பிராஸ் கிட்டுக்கும் நார்மல் கிட்டுக்கும் என்ன வித்தியாசம் கொஞ்சம் பக்கத்துல வந்து என்ன தெரிஞ்சிடும். இந்த நார்மல் கிட் பாத்தீங்கன்னா எம்எஸ் மெட்டீரியல், இந்த பிளேட்ல இருக்கு பாத்தீங்களா, எம்எஸ் மெட்டீரியல ஹார்டனிங் பண்ணிருப்பாங்க. ஆனா இதோட கான்செப்ட் ஒண்ணுதான், நடுவுல ஓரிங் வரும், எல்லா மெத்தேடும் ஒண்ணுதான். இந்த மெட்டீரியல் தான் வேற, இந்த பிளேட்ல இருக்கிற மெட்டீரியல், இந்த மெட்டீரியல் துரு பிடிக்கும். சேம் இதே பாத்தீங்கன்னா, இது வந்து பிராஸ் மெட்டீரியல், இதே ஹார்டனிங் பண்ணிருப்பாங்க. இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்னா, இது வந்து ரெஸ்ட் ஆகாது, துரு பிடிக்காது. அதனால என்ன ஆகும்னா, இப்போ நீங்க இந்த செயின் தண்ணிக்குள்ள அதிகமா ஓட்டுறீங்க, ஒரு மழை காலத்துல ஒரு ரெண்டு மூணு நாள் திறந்தாப்புல ஓட்டுறீங்கன்னா ரெஸ்ட் ஆகும். கம்மி ப்ரெஸ் வச்சு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம க்ளீனர் லூப் அந்த மாதிரி போக முடியும். இந்த செயின் என்ன ஆனாலும் ஒன்றும் ஆகாது. நீங்கள் நார்மலாக ஒரு க்ளீனர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு லூப் அடிச்சுட்டாவே வேலை முடிஞ்சிடும். ரெண்டாவது, இதில் கொஞ்சம் லைஃப் இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோ இல்லை, ரொம்ப லைஃப் போகாது. இதை விட அதை விட இது கொஞ்சம் பெட்டராக லைஃப் இன்க்ரீஸாக தான் இருக்கும். அதனால் பிராஸ்கிட் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் விலையில் நிறைய வேரியேஷன் இருக்குது. கிட்டத்தட்ட 450 ரூபாலேருந்து 550 ரூபா வரைக்கும் ஒரிஜினலுக்கும் பிராஸ்க்கும் ரேட் வித்தியாசம் இருக்குது. யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மோட்டோ மெக்கானிக்ஸ். பாய்.